بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طوبى لعبد خرج بعنان فرسه في سبيل الله مغبرة قدماه أشأث رأسه وإن كان في الساقة كان في الساقة وإن كان في الحراسة كان في الحراسة صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كي أردتها الحمد لله أن الله سبحانه وتعالى إنيتنا يتربن إيخن سروا كاريتي سيوم ستي ولوان அவனுக்கு நிகராக அவனை போன்று யாருமே கிடையாது. தனித்தவன், தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அந்த அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், உலமாக்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்கிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
അല്ലാഹ് സുബ്ഹാനഹു വ തആലയുടെ വല്ലമൈ, അല്ലാഹുടെ മേന്മൈകൾ ഒവ്വൊരു മുസ്ലിമും ഉള്ളത്തിൽ ഉണർന്ന് അറിഞ്ഞ് വൈത്തിരിക്ക വേണ്ടും. എന്ത ഒരു മുസ്ലിമും കലാ കദറിക്ക് മാറ്റമാക എപ്പോഴും പേശക്കൂടാത്. ഒരു മുസ്ലിമെ പൊറത്തവരയിൽ അന്ത മുസ്ലിമുടിയ വാർത്തകളും പെറുമതിയാണത്, മുസ്ലിമുടിയ അസൈവുകളും പെറുമതിയാണത്. അവൻ പേശക്കൂടിയ ചില വാർത്തകളാൽ മുസ്ലിമാകവും ഇരിക്കലാം, കാഫിറാകവും മാറിവിടലാം. സഹോദരങ്ങളെ, എപ്പോഴും ഒരു മുസ്ലിം അല്ലാഹുക്ക് വിരോധമാക ഇണയാക ഷിർക്കാക എതയും പേശിവിടക്കൂട. അനൈത്തയും ചെയ്യും സത്യെ അല്ലാഹ് തന്നിടം വൈത്തിരിക്കാൻ. ഇന്ന് ഉലകം ഒരു പൊക്കം നിന്നാലും അല്ലാഹ് നാടിയത് താൻ ഇന്ന് ഭൂമിയിൽ നടക്കും എന്നതാൻ നമ്മുടെ ഈമാൻ, നമ്മുടെ നമ്പിക്ക അത് താൻ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தினின்றி பல வகையான மக்கள் வாழ்கிறார்கள். பல வகையாக மக்களை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். சிலர்கள் செல்வந்தர்கள் என்ற கூட்டத்துக்குள் வருகிறார்கள், சிலர்கள் படித்தவர்கள் என்ற கூட்டத்துக்குள், இன்னும் சிலர் பாமரர் என்ற கூட்டத்துக்குள், இவ்வாறாக பல கூட்டத்தினர்கள் பூமியில் வாழ்கிறார்கள். இன்னும் சிலர் நாங்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள், இன்னும் சிலர் மற்றவர்களை நரகவாதிகள் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள். இவ்வாறாக உலகத்தில் உள்ளவர்களை பல்லாயிரம் கூட்டமாக பிரிக்கலாம். அவரவருடைய மனோ இச்சை பிரகாரம் ஒவ்வொரு கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இருக்கும் முழு மனித சமூகத்தையும் மூன்றாகத்தான் பிரிப்பார். அது படித்தவராக இருக்கலாம், பாமர மகனாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். முழு உலக மக்களையும் அல்லாஹ் மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப் போகிறார். இந்த மூன்று கூட்டத்தை பற்றித்தான் அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதரர்களே, அந்த மூன்று கூட்டத்தில் நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்று முடிவெடுப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகு. உலகத்துடைய கூட்டங்களில் சேர்வதல்ல. அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுதான் அதை பிரிக்க இருக்கிறார். சகோதரர்களே, அந்த மூன்று கூட்டங்களில் இரண்டு கூட்டங்கள் சீதேவிகள், ஒரு கூட்டத்தினர்கள் மூதேவிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வந்ததாக ரிவாயத்துகள் கூறி காட்டுகிறது. ஏன் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதினார்கள்? ஏழ்மை நீங்களா சூரத்துல் ஹினா என்று சொல்வது சூரத்துல் வாக்கியாவுக்கு. சூரத்துல் வாக்கியா என்று சூரா குர்ஆன் இருக்கிறது.
செல்வத்துடைய சூரா என்றும் இந்த சூராவுக்கு சொல்வது. அப்துல்லா பின் மஸ்ரூத் ரழியல்லாஹு அன் நோயாளியாக இருந்த சமயம் உஸ்மான் ரழியல்லாஹு அன் நோய் விசாரிக்க வந்தார்கள். அதிகமான பெண் பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது சொத்துக்களை எழுதி தரவா என்று கேட்க அப்துல்லா பின் மஸ்ரூத் ரழியல்லாஹு அன் சொன்னார்கள், எனது பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை ஓதும்படி ஏவிருக்கிறேன், ஆதலால் எனது பிள்ளைகளுக்கு பஞ்சம் ஏழ்மை ஏற்படாது என்று சொன்னார். சகோதரர்களே, இது ஒரு பக்கம் உலகத்துடைய பிரயோஜனம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதி நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்று முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். சகோதரர்களே, எப்பொழுது இது பிரிக்கப்படும்? இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லி வகஅத்ஹா காதிபா காஃபிதது ராஃபிஆ. கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், கியாமத் நடந்தே ஆகும். உலக முடிவு, மனிதனுக்கு எவ்வாறு முடிவு இருக்கிறதோ இது போன்று உலகத்திற்கும் முடிவு இருக்கிறது. அந்த முடிவு நாளில் சிலர்கள் தாழ்த்தப்படுவார்கள், உலகத்தில் உயர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள். மார்க்கம் இல்லாமல் உலகத்தில் உயர்ந்தார்களே, உலகத்தில் பெரியவர்கள் என்று மதிக்கப்பட்டார்களே, உலகத்தில் சைக்கிளை செய்யப்பட்டதே, இவர் போகிறார் அவர் போகிறார், இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள். உலகத்தில் மார்க்கத்தை பின்பற்றியும் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அந்த நாளில். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா وبست الجبال بسا فكانت هباء منبثا. பூமி அப்படியே உசும்ப ஆரம்பித்தால், அல்லாஹ் சொல்கிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, இந்த பூமி அப்படியே உசும்ப ஆரம்பித்தால், وبست الجبال بسا, மலைகளெல்லாம் தூள் தூளாக மாறிவிட்டால், இந்த நாளில் வகுந்தும் அஸ்வாஜல் ஸலாஸா, நீங்கள் அனைவர்களும் மூன்றாக பிரிக்கப்படுவீர்கள். உலகத்தில் எல்லோர், பணக்காரன், ஏழை, ஜனாதிபதி, மந்திரி, அரசியல்வாதி, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர், ஏழை, பாமர மகன், படித்தவர், எல்லோ இந்த மூன்று கூட்டத்தை தவிர நாலாவது ஒரு கூட்டம் கிடையாது. யார் அந்த மூன்று கூட்டம்? வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா. முதல் கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் மைமனா. இரண்டாவது கூட்டத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் மஷ்அமா. இரண்டாவது கூட்டத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் மஷ்அமா. மூன்றாவது கூட்டத்தினர்களுடைய பெயர் السابقون السابقون أولئك المقربون. மூன்றாவது கூட்டத்துடைய பெயர் முகர்ரபூன். மூன்று கூட்டம், முதல் கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா, மூன்றாவது கூட்டம்
முகர்ரபூன். சகோதரர்களே, இந்த மூன்று கூட்டத்தில் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? இதைத்தான் சிந்திக்க வேண்டும். உலக மக்கள் எல்லாம் எதில் இருந்தாலும் முதலில் என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், நான் எந்த கூட்டம். சகோதரர்களே, நிச்சயம் இது சத்தியம். இது உலகத்தில் சிலர்கள் வாக்களிப்பார்கள், மாறு செய்வார்கள், உனக்கு அதை தருகிறேன், இதை தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு மாறாது, பொய்யாகாது, உண்மை. ஜும்மா முடிந்ததற்கு பிறகாவது சூரத்துல் வாக்கியாவை எடுத்து பாருங்கள். கொஞ்சம் அதை பார்த்தால் அழகாக விளங்கும். அல்லாஹ் நமக்குத்தான் சொல்கிறான், மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்கிறான், முகர்ரபூன் என்றால் யார், அவங்களுடைய தன்மைகள் என்ன? சகோதரர்களே, இந்த முகர்ரபூன் என்றால் அஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மையான செயல்களில் முந்தியவர்கள். அவங்களை யாரும் முந்தியார், எதெடுத்தாலும் முன்சப்ல, தொழுகை எடுத்தாலும் முன்சப்ல, சதக்கா எடுத்தாலும் முன்சப்ல, பிள்ளைகள் வளர்க்கிறத எடுத்தாலும் முன்சப்ல, எதிலையும் முந்திடுவார். அஸ்ஸாபிகூன் சகோதரர்களே, எதிலையும் அவர்கள் திங்க மாட்டார்கள். விவிஐபி இவங்க கொஞ்ச பேர் தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபி ஜன்னாதின் நஈம், எங்க இருப்பாங்க அவங்க? இன்பமான சுவர்க்கத்தில் இருப்பாரு, சந்தேகமில்லை. ஆனால் சுல்லதும் மினல் அவ்வலீன வ கலீலும் மினல் ஆகிரீன், கொஞ்ச பேர் தான் அதில் சேரலாம். சுல்லதும் மினல் அவ்வலீன், முன் வந்தவர்களில் பலர்களும் பின் வந்தவர்களில் சிலர்கள். சிலர்கள் என்றால் சகோதரர்களே, அது போட்டி போட்டி முன்னுக்கு செல்ல வேண்டிய இடம். பார்லிமெண்ட்ல எல்லோரும் போறது இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு போறது கொஞ்ச பேர் தான், அதுக்கு சீட் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, முகர்ரபூன் என்ற அந்த கூட்டத்துக்குள் சிலர்கள், எல்லோரும் போக முடியாது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், கேட்டார்கள், யார் இன்று நோன்பு பிடித்தது என்று கேட்டார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி, யா ரசூலல்லாஹ், நான் இன்று நோன்பு பிடித்தேன் என்றார். சொன்ன அவ்வளவுதான், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால தாங்க முடியல், எழும்பினார். யா ரசூலல்லாஹ், நோன்பு பிடிப்பதற்கு மனதில ஊசலாட்டம் வரையும் இல்லை யா ரசூலல்லாஹ், நோன்பு நாம் பிடிக்கவும் இல்லை. ரசூலல்லாஹ் கேட்டது நோன்பு பிடிச்சவங்களை மட்டும்தான். திரும்ப கேட்டாங்க, யார் நோயாளிய நோய் விசாரித்தது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசலுக்கு வார வழியில தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹுடைய வீடு இருக்கிறது, அவர் நோயாளியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன், அவர் நோய் விசாரித்துட்டு தான் யா ரசூலல்லாஹ் தொழ வந்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை, பேசுறார், யா ரசூலுல்லாஹ், இப்பதானே சுபஹ் தொழ வந்திருக்கிறோம், இதற்கு பிறகுதானே நோயாளிய பார்க்கணும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப சந்தித்த சமயம் அவருடைய கையில் ரொட்டி துண்டு இருந்தது,
எனக்கு அதை அவர் சதக்காவாக தந்தார். நான் நோம்பாளியாக இருந்தேன். பள்ளி வாசலுக்குள் நுழையும் பொழுது ஒரு மிஸ்கின் இருந்தார், அவருடைய கையில் கொடுத்து விட்டுத்தான் தொழ வந்தேன். உமர் ரதியல்லாஹு அன், யா ரசூலல்லாஹ், இப்பதானே சுபோ தொழுதுட்டு இருக்கிறோம், இதற்கு பிறகுதானே ஏதாவது ஒன்று செய்யும். உமரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்படுத்தினான். திருப்திப்படுத்திட்டு சொன்னாங்க, அபுபக்கர் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் பெறுங்க என்றார். சகோதரர்களே, இந்த கோபம் எதில் கோபம்? என்னை விட அபுபக்கர் முந்திவிட்டார் என்ற பொறாமை. அழகான பொறாமை இது, நம்மிடம் இல்லாத பொறாமை இது. உமர் ரதியல்லாஹுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு சபையில் அபுபக்கர் ரதியல்லாஹுன் பேசினால் அதை அடுத்து உமர் பேசுவார். ஒரு நாள் அபுபக்கர் ரதியல்லாஹுன் கேட்டார்கள், உமர், நான் வாய துறந்தாயே நீங்க பேசுறீங்க. சகோதரர்களே, எதிலும் போட்டி அல்ல, சொத்தில் அல்ல, செல்வத்தில் அல்ல போட்டி. போட்டி வருகிறது சுவர்க்கத்திற்காக. முகர்ரபீன் என்ற பட்டியலில் ஆக வேண்டும் என்பதற்காக. தபூக்குடைய யுத்தம் வருகிறது. சொல்கிறார் உமர், அல் யௌம் அஸ்பகு அபா பக்கர், இன்று அபுபக்கரை முந்துவேன், இன்று அபுபக்கரை நான் முந்துவேன். சகோதரர்களே, இருந்த அரைவாசி சொத்து, அதிகமான பணம் இருந்தது உமர் ரதியல்லாஹுடைய கையில். அரைவாசி சொத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் அபூபக்கர் இதை கொண்டு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரிடம் கேட்டார்கள், மாபக்கைத்தல் யாஹிலிக்கையா உமர், உமரே, குடும்பத்துக்கு இதை வைத்து விட்டு வந்தீர்கள், மித்லஹு, இது போல அரைவாஸ். அபுபக்கர் ரதியல்லாஹு அன் தலையில் சுமந்து வருகிறார். ஆனால் கொஞ்சம் உமர் ரதியல்லாஹு சந்தோஷம், இன்று நான் முந்தலாம். சபையில் கொண்டு வந்து கொடுத்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், அபூபக்கரே, குடும்பத்திற்காக இதை வைத்து விட்டு வந்தீர்கள். சொன்னார்கள், அபுக்கைத்துல்லாஹ வ ரசூலா, அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்துவிட்டு அனைத்தையும் எடுத்து வந்துவிட்டு. அப்பொழுதுதான் உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களை முந்தவே முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள்தான் முகர்ரபீன்கள், சாபிகூன், அனைத்திலும் முந்தியவர்கள். சகோதரர்களே, இவர்களுடைய இடத்தை எட்டியும் பிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அலா சுருரிம் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون. அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டார். அலா சுரர், கட்டில்கள் மீது இருப்பார்கள். சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த கட்டில்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள உயரமான கட்டில்கள், தங்கத்தாலான கட்டில்கள். உலகத்தில் கஷ்டப்பட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள், அங்கு சகோதரர்களே நிம்மதியாக இருப்பார்கள். அலா சுருரிம் மௌதூனா முத்தகீனா அலைஹா முதகாபிலீன், அதிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள், எந்நேரமும் சாய்ந்து கொண்டே இருப்பார்கள்,
ஒருவரை ஒருவர் முன்னோக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுடைய வேலைக்காரர்கள் يَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ வேலைக்கார பிள்ளைகள் அவர்களை சுற்றிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கைகளில் بِأَكْوَابٍ وَأَبَارِيكَ وَكَأْسٍ مِّن مَّعِينٍ புடியுள்ள ஜக், புடியில்லாத கோப்பைகள், இரண்டிலும் பானங்கள் நிறைக்கப்பட்டிருக்கும் ஜூஸ், விரும்பின மாதிரி குடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் விடவில்லை அவர்களுக்கென்று பறவை இறைச்சிகள், விருப்பமான பறவை இறைச்சிகள் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டால், குடித்தால், உறங்கினால் போதாது, மனைவி தேவை. கண்ணழகிகள் அவர்களுக்கென்று தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களை பற்றியும் அல்லாஹ் வர்ணிக்கின்றான், மூமீன்களுக்கு ஆறுதல் சொல்கிறான், மூமீன்களுக்கு திருமணம் பேசுகிறான். உலகத்தில் உள்ள நஜீஸ்களில் கை போட்டு விடாதீர்கள், உங்களுக்கென்று தயார் செய்து வைத்திருக்கிறோம். மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள் சகோதரர்களே, இவர்கள்தான் முகர்ரபீன். கஷ்டப்பட்டு அமல் செய்து அல்லாஹுவை நெருங்கியவர்களுக்கு இந்த கூட்டத்துக்குள் நுழையலாம். இரண்டாவது கூட்டத்தினர்கள் சகோதரர்களே, அவர்கள்தான் மைமனா அல்லது அஸ்ஹாபுல் யமீன். இரண்டு பேர்கள் இருக்கு, அவர்களுக்கு என்ன இருக்கிறது? واصحاب اليمين ما اصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا. சகோதரர்களே, இது இரண்டாவதும் கடைசியுமான கூட்டம். இதற்குள் எப்படியாவது நுழைந்து கொள்ள பார்க்க வேண்டும். சகோதரர்களே, முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாலிபனும் மாணவர்களும் எப்படியாவது இந்த அஸ்ஹாபுல் மைமனாவுக்குள் நுழைய பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இரவிலும் ஓதி ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எப்படியாவது இந்த கூட்டத்திலாவது ஆக்கிவிடும். ஏனென்றால் சகோதரர்களே, இதற்கு அப்பால் இருக்கும் கூட்டம் சீதேவியான கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்திலிருந்து கழிக்கப்பட்டால் அது மூதேவிகள் தான் சகோதரர்களே. கடைசி கூட்டம் இது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு என்ன இருக்கிறது? இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். அவர்கள் தங்க கட்டில்களில், இவர்கள் இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். பெரும்பெரும் கொலைகள் உள்ள வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். ஆறுகளுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். அதிகமான பழங்கள் கொடுக்கப்படும், ஆனால் முன் சென்றவர்களுக்கு விருப்பமான பழம், வித்தியாசம் இருக்கிறது. தடுக்கப்படவும் மாட்டார்கள், துண்டிக்கப்படவும் மாட்டாது. அடுத்ததாக உயர்ந்த விரிப்புகள், வித்தியாசம் இருக்கிறது.
5-star-ukkum 3-star-ukku vithyasam namakku theriyum. Ulagathil vithyasangal theriyum. சகோதரர்களே, அல்லாஹ் வித்தியாசப்படுத்துவார். நீதியுள்ள ரஹ்மான் அவர் உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களையும் பாவம் செய்தவர்களையும் சரிசமமாக அல்லாஹ் ஆக்க மாட்டார். வாலிபத்தை எல்லாம் பாவத்தில் கழித்துவிட்டு வயோதிபத்தில் தௌபா செய்தவர்களையும் வாலிபத்தை நன்மையில் கழித்தவர்களையும் அல்லாஹ் சமமாக்க மாட்டார். வித்தியாசப்படுத்துவான் அல்லாஹ். சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் பெண்களை பற்றி சொல்கிறான், மேலுள்ளவர்களுடைய மனைவிமார் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள், இவர்களுக்குரிய மனைவிமார் குமர பெண்கள். எவ்வளவு வித்தியாசம்! ஒரே வயதில் உள்ள பெண்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இதில் பலர்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளலாம். சுல்லத்தும் மினல் அவ்வலீன வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடம் துவா கேட்டு இதற்குள் நுழைய பார்க்க வேண்டும். எப்படியாவது தவண்டாவது நுழைய வேண்டும் இந்த அஸ்ஹாபுல் மைமனாவுக்கு. மூன்றாவது கூட்டம் மோசமானவர்கள், மூதேவிகள். அவர்களை அல்லாஹ் மஷ்அமா என்று அழைக்கிறான், அஸ்ஹாபு ஷிமால் என்று சொல்கிறார். அவர்களுக்கு என்ன இருக்கிறது சகோதரர்களே? அஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ ஸமூமின் வஹமீமின் வதில்லின் மீ யஹ்மூம் لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم وكانوا يقولون أئذا متنا وكنا ترابا சகோதரர்களே, இவர்கள் மூதேவிகள். மூன்றாவது கூட்டம், ரெண்டு கூட்டம் தான் ஸ்ரீதேவிகள். மூன்றாவது கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, மன விருப்பப்படி வாழ்ந்தவர்கள், மனம் எதெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் செய்தவர்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்காதவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைப்படி வாழாதவர்கள். என்ன இருக்கிறது சகோதரர்களே? உலகத்தில் பஞ்சனை மெத்தைகளில் தூங்கி இருக்கலாம், தங்கங்களை கட்டில்களாக பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் கியாமத் எப்பொழுது ஏற்படுமோ அவர்கள் ஃபீ ஸமூமி வஹமீம், ஹமீம் என்ற சுடுதண்ணியில் தான் அவர்கள் இருப்பார்கள், அனல் காத்துகளுக்குள் இருப்பார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த நிழலும் இருக்காது. லா பாரிதி வலா கரீம், எந்த சங்கையும் கிடையாது. சகோதரர்களே, எவ்வளோ பெரியவர்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், எவ்வளோ பெரும் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், இந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் சகோதரர்களே, அவர்களின் முடிவு இதுவாகத்தான் மாறும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இது நம் யாருடைய வாக்கு அல்ல. இது லா பாரிதின் வலா கரீம். அல்லாஹ் காரணம் சொல்கிறான், நாம் அநியாயமாக தண்டிக்கவில்லை. இன்னஹும் கானூ கப்ல தாலிக முத்ரஃபீன், உலகத்திலே அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். வகானூ யுஸிர்ரூனா அலல் ஹின்ஸில் அஸீம், பெரும் பாவங்களில் தொடராக பூமியில் வாழ்ந்து விட்டார்கள். வகானூ யகூலூனா ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமபஊதூன். அவர்கள் கேட்பார்கள் உங்களிடம், மரணித்து கபருக்கு சென்று
மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பிறகும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா என்று கேட்பார்கள். அவ ஆபாஉனல் அவ்வலூன், அப்படி என்றால் நம்முடைய பாட்டன் மூதாதையர்கள் வாப்பாவின் வாப்பா இவர்களையும் அல்லாஹ் எழுப்புவானா என்று கேட்பார்கள். நபியே சொல்லுங்கள், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் لَمَجْمُوعُونَ إِلَى مِيقَاتِ يَوْمٍ مَعْلُومٍ ثُمَّ إِنَّكُمْ أَيُّهَا الضَّالُّونَ الْمُكَذِّبُونَ لَآكِلُونَ مِنْ شَجَرٍ مِنْ زَقُّومٍ فَمَالِئُونَ مِنْهَا الْبُطُونَ فَشَارِبُونَ عَلَيْهِ مِنَ الْحَمِيمِ فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين. الله சொல்லுகிறார், நபியே சொல்லுங்கள், உங்களில் முந்தியவர்கள் உங்களில் பிந்தியவர்கள் அனைவர்களையும் குறிப்பிட்ட தினத்தில் ஒரு மைதானத்தில் நான் ஒன்று சேர்ப்பேன். சகோதரர்களே, ஒன்று சேர்த்தால் உங்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பத்தி சொல்லுகிறான், அதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லுகிறான், ஹமீம் என்ற தண்ணீரை தான் குடிப்பீர்கள். அந்த ஹமீம் என்ற தண்ணீர் எந்த அளவு பாரதூரமான தண்ணீர் என்றால், அந்த தண்ணீரை குடிப்பதற்காக உங்களுடைய முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்ததுடன் முகத்துடைய சதைகள் உரிந்து தண்ணீரில் விழுந்துவிடும். அந்த அளவு கொதிக்கக்கூடிய கொடூரமான தண்ணீர். கடைசியாக சொல்கிறார், நேரம் போதாது, ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இதுதான் உங்களுக்கு தரப்படும் விருந்து என்று அல்லாஹ் சொல்லி மூணாவது கூட்டத்தை முடிக்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மூன்று கூட்டமும் முன்னால் இருக்கிறது. விரும்பிய வாகனத்தில் ஏறிக்கொள்ளலாம், அல்லாஹ் இஷ்டம் தந்திருக்கிறார். விரும்பிய வாகனம் தயாராக இருக்கிறது, முகர்ரபீன் என்ற வாகனமும் தயார், மைமனா என்ற வாகனமும் தயார், மஷ்அமா என்ற வாகனமும் தயார். அந்த வாகனத்தில் ஏறுவது நமது பொறுப்பு சகோதரர்களே. இரண்டு வாகனங்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்லும், மற்ற வாகனம் ஒரு வாகனம் நரகத்தை நோக்கி செல்லும். சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சக்கராத்தில் புரிந்து கொள்வோம் நாம் எந்த கூட்டத்தினர்கள் என்று. இதே சூரா வாக்கியாவின் கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் முகர்ரபீன்களாக இருந்தால் உங்களுடைய கடைசி நேரத்தில் உங்களுக்காக அத்தர்களும் கபன்களும் சொர்க்கத்தில் இருந்து வரும். வஅம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், நீங்கள் மைமனா யமீன் கூட்டத்தா இருந்தால், ஃபஸலாமுல்லக மின் அஸ்ஹாபில் யமீன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ اللَّالِّينَ, நீங்கள் மூணாவது கூட்டமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், فَنُزُلٌ مِّنْ حَمِيمٍ, உங்களை குளிப்பாட்டுவதற்கு அந்த ஹமீம் என்ற தண்ணீர் வந்துவிடும். وَتَصْلِيَةُ جَحِيمٍ, நீண்ட காலம் நரகத்திலே தான் இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சூராவை முடிக்கிறான். இன்ன ஹாதா லஹுவ ஹக்குல் யதீம், இதில் சந்தேகப்பட்டு விடாதீர்கள், இதுவெல்லாம் எப்பொழுது நடக்குமோ என்று கனவு என்று நினைத்து விடாதீர்கள், இதுதான் உண்மை, இதுதான் நடக்கப் போகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தந்த இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி உலகத்தின் அந்நியர்களை போன்றே வாழ்ந்து விடாமல் இந்த இரண்டு கூட்டங்களில் ஒரு கூட்டத்திற்குள் நுழைவதற்கு நாம் முயற்சிவோம். அத்தோடு நமது மனைவி மக்கள் நமது குடும்பத்தார்களையும் உலகத்தில்
பிள்ளை பசியோடு இருந்தால் நாம் சாப்பிட மாட்டோம், மனைவி பசியோடு இருந்தாலும் நாம் சாப்பிட மாட்டோம். சகோதரர்களே, இதே போன்றுதான் மனைவி அஸ்ஹாபு ஷிமாலிலும் நான் மைமனாவில் போவது அர்த்தம் அல்ல. குடும்பத்தையும் சகோதரர்களையும் நண்பர்களையும் இந்த கூட்டத்தில் எடுத்து சென்று உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. உண்மையான அந்த முகர்ரபீன் அஸ்ஹாபுல் யமீனுடைய கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வாயாக. நம் அனைவர்களுக்கும் அந்த கூட்டத்தில் ஆகுவதற்கு ஆசை இருக்கிறது யா அல்லாஹ், ஆனால் சூழலும் பாவமும் நம்மை விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். கெட்ட சூழல்கள், கெட்ட நண்பர்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஈமானுடைய சூழலை, ஈமானுடைய குடும்பத்தை நசீபாக்குவாயா. உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்து ஆகரத்திலும் உயர்ந்த சந்தோஷத்தை அடைய தௌஃபீக் செய்வாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة الرافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا صدق الله العظيم فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة فيا عباد الله إنكم لم تخلقوا عبثا ولم تتركوا سدى وإن لكم معادا يحكم الله بينكم فيه وخاب وخسر من خرج من رحمته الله التي وسعت كل شيء واعلموا ان الامانه غدا لمن خاف اليوم وصائتا بباق الا ترون انكم في اسلاب الهالكين وسيخلفها من بعدكم الباقون ثم انتم تشيعون غاديا ورائحا الى الله قد قضى نحبه وبلغ اجلا قد خلع الاسباب وفارك الاحباب وباشر التراب وواجه الحساب فقيرا الى ما قدم غنيا عما ترك ويا من خلقك ربك فسوى وهو الذي رزقك وكساك ومن كل خير سالته اعطاك ومع ذلك عصيت وما استغفرت تنتقل من معصية إلى معصية كأنك ستخلد في هذه الدنيا ولن تموت أقول قولي هذا وأستغفر الله لي وأستغفره إنه هو الغفور الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله
أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وقضاهم علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر المؤمن والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم عز الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا. اللهم عز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والهنود والنصارى والشيعة والكافرين. اللهم احفظ المسلمين وبلادهم. اللهم احفظ المسلمين وبلادهم. اللهم احفظ المسلمين وبلادهم في جميع أنحاء العالم يا أرحم الراحمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.